ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நட்சத்திர தமிழ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். ஒரு லாஸ்ட் வீக் இருக்கும், லாஸ்ட் வீக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஈசிஆருக்கு போனேன் இல்லையா, அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அங்கேருந்து வரும்போது ஒரு பிளான்ட் சேல், மிகப்பெரிய வந்து ஒரு பிளான்ட் சேல் வந்து ஈசிஆரில் வந்து பார்த்தோம். ரொம்ப 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 எக்ஸைட்டடாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு அங்கே தான் வந்து இன்றைக்கி நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல பிளான்ட் சேல்னு போட்டதுனால நாங்கள் எல்லோருமே வந்து அங்கே போய் பார்த்தோம். ஸோ நாங்கள் எதிர்பார்க்க முடியாததை விட சூப்பராக வந்து பிளான்ட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ சூப்பர் சூப்பரான பிளான்ட் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அங்கே இல்லாத பிளான்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ வெரைட்டிஸான பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், பூச்செடிங்க, மரங்கள், உங்கள் வீட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு வந்து ஒரு கார்டன் அமைக்கணும், ஒரு செட்டப் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அங்கே வந்து ரொம்ப அழகாக வந்து கைட் பண்ணுறாங்க. நமக்கு தேவையான செடி கொடிகளை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க பாட்லேருந்து மண் போட்டு உரத்துலேருந்து எல்லாமே வந்து கையில் கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ நான் வந்து அங்கே நிறைய செடிகள் வந்து வாங்கினேன். என்னோடய சிட் அவுட்டில் வந்து ஒரு அதாவது டெரஸில் வந்து ஒரு குட்டி கார்டன் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் பார்த்தேன். எனக்கு மருதாணி, அப்புறம் ரெட் கலர் செம்பருத்தி பூ, அப்புறம் சங்கு பூ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அதெல்லாம் ரொம்பவே சீப்பாக கிடச்சிது. சங்குப்பூலாம் ஒரு 30 ருபீஸ்க்கே எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு, அதுக்கப்புறம் மருதாணி. ஸோ இது மாதிரி நிறையா வந்து செடிகள் வந்து அங்கே இருந்தது. நிறைய பாட்ஸ் வச்சுருந்தாங்க, வெரைட்டி ஆஃப் பாட்ஸ் அங்கே வந்து இருந்தது. கலர்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்துங்க செராமிக்லேருந்து, கிளேலேருந்து, டெரக்கோட்டாலேருந்து எல்லாமே கிடைக்குது. குரோட்டன்ஸ் செடி வேணும்னாக்க ஒரு ரோ ஃபுல்லுமே குரோட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ரோ ஃபுல்லுமே துளசி செடி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஃபார்ம் வந்து நீங்கள் சென்னையில் வந்து நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே அப்பா அப்படி இருந்துச்சு. பயங்கர பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. உள்ளே போனாக்க நிறையா மரங்கள் வந்து இருந்துச்சு. நமக்கு வேணும் அப்படின்னா அவங்களே வந்து பண்ணி அந்த விதைகள் விதைச்சி அந்த மரம் ஆக்கி நமக்கு வந்து அந்த செடி ஓரளவு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குற அளவில் கூட அவங்க வந்து பண்ணி தராங்க. ஒவ்வொன்றும் வந்து பாசன குடிநீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொட்டு 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 சொட்டாக ஊற்றும் அந்த பாசனம்லாம் போட்டு ரொம்ப அழகாக செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அங்கே இருந்துச்சு. நிறைய செம்பருத்தி பூலேயே எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் செம்பருத்தி பூ இருந்தது. பட்ரோஸ் வாங்கினோம், முல்லைப்பூ வாங்கினோம், மல்லிகைப்பூ வாங்கினோம், மருதாணி வாங்கினேன், சங்குப்பூ வாங்கினேன், ஸோ ஒயிட் ரோஸ் வாங்கினேன். இந்த மாதிரி நான் நிறையா வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட வெண்டைக்காய், வெண்டை இப்போலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே இருக்கும் நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி. இப்போது எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் ரோஸ் அழகாக துளுத்து மொட்டு வச்சு பூத்துருச்சு. செம்பருத்தி பூ டெய்லியே போகுது எங்கள் வீட்டில். ஸோ டெய்லி சுவாமிக்கு வைக்க முடியுது என்னால். ஸோ ரொம்பவே நல்லா வந்து அங்கே எரு தராங்க, அந்த இயற்கையான உரம் வந்து கிடைக்குது அவங்கக்கிட்டேயே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கினு வந்து கலந்து போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் இப்போ நான் டெரஸ் தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா வளர்ந்துருது சீக்கிரம். அந்த மழையில் வைக்கும்போது எனக்கு வளருமா அப்படின்னு டவுட்டில் தான் இருந்தது. வெண்டைக்காய் விதைகள் வாங்கி போட்டேன். இப்போ வெண்டைக்காய் கிட்டத்தட்ட ஒரு 10 வெண்டைக்காய் வந்து எங்கள் வீட்டில் காய்ச்சிருச்சு. ஸோ நீங்கள் சென்னையில் ஒரு கார்டன் போய் கார்டன் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு தேவையான பூச்செடிகள் வாங்கணும், ஒரு கம்ப்ளீட் பூஜைக்கு தேவையான பூக்கள் வைக்கணும், அப்புறம் காய்கறிகள் வைக்கணும், இது மாதிரி நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து ஈசிஆரில் இருக்கிற இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து நீங்கள் போய் பாருங்கள். பிளான்ட் நர்சரி, கம்ப்ளீட் பிளான்ட் நர்சரியாக இருந்துச்சு அது ஷாப் உங்களுக்கு. ஸோ கிடைக்காத செடிகளே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.